இந்த பூமியில மானுடர்களாக அவதரிக்கிற ஒவ்வொருவரும் தான் எந்த தேசத்தில் பிறக்கணும், சிங்கப்பூர்ல பிறக்கணுமா, ஆப்பிரிக்காவில் பிறக்கணுமா, இந்தியாவில் பிறக்கணுமா, இலங்கையில் பிறக்கணுமா, வசதியான வீட்டில் பிறக்கணுமா, ஏழை வீட்டில் பிறக்கணுமா, இன்ன குலத்தில் பிறக்கணும், இன்ன கோத்திரத்தில் பிறக்கணும், இதாவது நாம் முடிவு பண்ண முடியுமா? நம்முடைய பாவ புண்ணிய பலாபலன்களுக்கு தக்கன நம்முடைய பிறப்புகள் அமைகின்றன என தெய்வ சூட்சமங்கள் விவரிக்கிறது. நம்மை இந்த பூமியில் நிர்வகிக்கக்கூடிய முதல் அதிகாரியாக, மூல குருவாக, மூல தெய்வமாக, நம்மை வழி நடத்துகிற வழிகாட்டிகளாக விளங்குவதற்கு உரிய ஓர் மக உன்னத சக்திக்கு பேர் தான் குலதெய்வம்னு பேர். நீ இந்த குலத்தில் அவதரித்திருக்கிறாய், உன் குலத்துக்கான தெய்வம் நான். உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த ஒரு ஏற்றம் இறக்கம் மாற்றங்களுக்கு என்னிடம்தான் உத்தரவு பெற வேண்டும். உனக்கு எழுதப்பட்டிருக்கிற விதியில் ஒரு திருத்தமோ விளக்கமோ மாற்றமோ செய்ய வேண்டுமென்றால், அப்படி செய்ய விரும்புகிற இந்த பேராற்றலும் என்னிடம் ஒப்புதல் பெற வேண்டும். என்னுடைய கட்டுப்பாட்டில், என்னுடைய நிர்வாகத்தில் நீ இருக்கிறாய் மகனே என்பதுதான் இந்த பூமியில் பிறந்து விட்ட குழந்தைக்கு முதல்ல கொடுத்துற ஒரு சீல் சாப்பாது முத்திர. இன்னார் யார்? நமக்கு தான் ராமசாமி மகன், கந்தசாமி மகன் நம்ம பாரம்பரியம். இந்த பூமியில் மானுடர்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிற இந்த அரூப வடிவிலான தெய்வ ஆற்றல் யாருப்பா அவனுக்கு கட்டுப்பாடு அதிகாரி? அவன் நிர்வாகம் யாரு கீழே இருக்கான்? ஐயனாருங்க. இவன் யாரு கீழே இருக்கான்? மாடசாமி நிர்வாகத்தில் இருக்காருங்க. அவன் அங்காள பரமேஸ்வரி அம்மா பார்த்துக்கிறா. ஓஹோ, சரி. அப்போ அவள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டியா? வாங்கிட்டங்க. டேட்டு போட்டு கொடுத்துட்டியா? போட்டு கொடுத்துட்டேன். சரி, அன்னைக்கு தூக்கிட்டு பூமியில் அவதரிக்கணும் வந்திருக்கிறேன். யார் அட்ரஸ் போட்டிருக்கு? காத்தவராய சுவாமி, இன்ன தேசம், இன்ன இது, இந்த இடத்துல அவங்க குடும்ப கட்டுப்பாட்டில் இருக்கிற மஞ்சுளா ராமகிருஷ்ண தம்பதிக்கு பிறக்கணும்னு வந்திருக்கு. சரி, ரைட்டு. ஓ, காத்தவராய சாமி நிர்வாகமா அவர்? அப்படி பிறப்பு இருக்கா? இப்படியாக இந்த குலதெய்வம் என்பது தான் நம்மளுடைய முழு முதற் கடவுள், முதல் அதிகாரி. இந்த பூமியில் நம்மளை நிர்வகிக்கிற முதல் அதிகாரி அவங்க. அவங்கள கேட்காம ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து எதுவும் செய்ய முடியாது. அவங்க அனுமதி பெற்று தான் நடவடிக்கை எடுக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த குலதெய்வம் இருக்க, அந்த குலதெய்வத்துக்குன்னு பிரத்யேகமான சடங்கு சம்பிரதாயங்கள் குடும்பங்கள் தோறும் வேறுபட்டோம். எங்கள் குலதெய்வத்துக்கு சிலை கிடையாது, உருவம் கிடையாது. வெட்ட வழியில் நின்று வழிபடணும். ஒரு தோப்பில் வச்சு இன்ன நாள் நட்சத்திரத்தன்னைக்கு மண்தரையில் வாழைகளை விரித்து அதில் படையல்களை வைத்து தூபதீப சாம்பிராணிகள் பங்காளிகளோடு சேர்ந்து போடணும், அண்ணாந்து பார்த்து கும்பிடணும். வானத்தில் வானம், ஆகாசம்தான் எங்களுக்கு தெய்வம் அப்படின்னு சொல்கிற ஒரு குலதெய்வம் மரபு இருக்கு. இங்கே குலதெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு மேற்கூரை இருக்கக்கூடாது, கோபுர அமைப்பு இருக்கக்கூடாது. மழையும் வெயிலும் சுவாமி மேலே விழணும். இப்படியாக நிறைய நுணுக்கங்கள். வடநாட்டிலையும் குலதெய்வ மரபு உண்டு, தென்னாட்டிலையும் உண்டு. எங்கள் ஐயனார் மீசை வச்சிருப்பார், ரெண்டு பக்கம் தேவியர் இருப்பாங்க. அவர் குதிரைக்கு இன்ன லட்சணம் இருக்கணும், வேட்டை நாய் உண்டு. இப்படி பல வர்ணனைகள் உண்டு தெய்வங்களுக்கு. இந்த குலதெய்வ படையல் என்று வருகிற போது அசைவம் உண்டு, சைவம் உண்டு. பழி பூஜை கொண்ட குலதெய்வங்கள் உண்டு.
அந்த குளமரபில் அவதரிக்கக்கூடிய ஒருவர் கால வெள்ளத்தில் அவர் ஒரு இறை சித்தாந்தத்தின் அடிப்படையிலேயோ, நான் போய் ஒரு தியான கிளாஸில் சேர்ந்தேன், எனக்கு குண்டலினி வந்துடுச்சு, நான் ஒரு பெரிய நிலை அடைந்து விட்டேன், அங்கே எனக்கு போதித்திருக்கிறார்கள் உயிர்கொலை பாவம் கொல்லாமை தான் சிறப்பு, அதனால் இன்றிலிருந்து நான் சைவ உணவுக்கு மாறுகிறேன், இது யாருமே தடுக்க முடியாது. நீ அசைவ குடும்பத்தில் பிறந்திருக்கிற சைவமாக மாறுகிறாய், அது உன்னுடைய உரிமை, உன்னுடைய விருப்பம், உன்னுடைய உடம்புக்கு உரிய ஒரு ஆரோக்கியம் தொடர்பானது, மருத்துவம் தொடர்பானது, உன் உடம்பு ஏற்கவில்லை அதனால் மறுக்கிற, எத்தனையோ காரணம் அதுக்கு இருக்கலாம், யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் நீ வழிபடுகிற, உன்னை கண்காணித்து உன்னை காவந்து செய்து கொண்டிருக்கிற உன்னுடைய குலதெய்வத்தினுடைய மரபு என்ன, அவருக்கு வந்து மூலஸ்தானத்தில் பொங்கல் தான் நைவேத்தியம், ஆனால் எல்லை தெய்வம் ஏவல் தெய்வம் காவல் தெய்வம் சுற்றி உண்டு, அதில் மின்னடியான் உண்டு, காத்தவராயன் உண்டு, கருப்பண்ண சுவாமி உண்டு, அவங்களுக்கு பலி உண்டுங்க. நீங்கள் பலி கொடுக்குறீங்களா இல்லையா? இல்லை, நாங்கள் கொடுக்கறது இல்லை, அது ஒரு பாவமான செயல்னு நான் முடிவு பண்ணிட்டேன், அதனால் எங்கள் அப்பா காலத்துலேருந்து நிறுத்திட்டோம், என் காலத்தில் நிறுத்திட்டோம், எங்கள் தாத்தா காலத்தில் நிறுத்திட்டோம், சொல்லவாறு உண்டு. இப்படி அந்த ஆலய மரபு என்பது பல நூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகளாக தொன்று தொற்று வழி வழியாக முன்னோர்கள் வழிவகுத்த கொண்டாடிய பேணி பாதுகாத்த ஒரு சடங்கு சம்பிரதாயம். குலதெய்வ வழிபாடே முன்னோர் தொடர்புடையது தான். ஏன் குலதெய்வம் கும்பிடணும்? எங்கள் முன்னோர்கள் சம்பந்தப்பட்டது, முன்னோர்கள் வழி வழியாக கொடுத்து வந்த ஒரு விஷயம், அவங்க காட்டி கொடுத்துருக்கிற ஒரு தெய்வம், எங்கள் சந்ததிகளே எங்கள் மரபை அந்த குலதெய்வம் தான் பாதுகாக்குது, அதனுடைய மரபு அடிப்படையில் இருக்கிறோம், எங்கள் மரபுக்கான மூல தெய்வம், எங்களுடைய குடும்ப மரத்தினுடைய ஆணி வேர் அந்த குலதெய்வம், அதனால் எத்தனை காலம் எவ்வளோ காலம் எனக்கு அப்புறம் என் பிள்ளை என் பிள்ளைக்கு அப்புறம் அவன் இப்படி அப்படியே வம்சாவளியாக தொடரும் மாறாது. நீங்கள் இஷ்ட தெய்வம் யாரை வேணாலும் இன்னைக்கு முருகன்னு சொல்லலாம், நாளைக்கு திருப்பதி வெங்கடாஜலபதினு சொல்லலாம், மூணாவது நாள் கோச்சிக்கிட்டு நீங்கள் மூகாம்பிக்கைக்கு இடம் மாறிடலாம். ஆனால் இன்னையிலேருந்து எங்கள் குலதெய்வத்தை நாங்கள் மாற்றிக்கிறோம் சார், அது சரியாக வரல, அங்கே போயிட்டு வந்தாலே நமக்கு ஒரே சண்டையாகிடுது, அதனால் நான் வந்து பக்கத்தூரில் ஒரு சாமியை குலதெய்வமாக இன்னையிலேருந்து நான் மாற்றிக்கிட்டேன்னா முடியாது. பெற்ற தாயையோ தந்தையோ நாமளாக மாற்ற முடியுமா? முடியாது, இல்லை, அது நமக்கு விதிக்கப்பட்டது, அதுமாரி விதிக்கப்பட்டது இந்த தெய்வங்கள். நீ உன் இஷ்டத்துக்கு அதை மாற்றி அமைக்க முடியாது. அப்படி மரபோடு இருக்கிற அந்த சடங்கு சம்பிரதாயத்தில் இவன் போய் என்ன செய்கிறான், நான் சைவமாயிட்டேன் அதனால் நீனும் சைவமாகும் அப்படின்னு இவனை வழி நடத்துகிற, இவனுக்கு வழிகாட்டியாக இருக்கிற தெய்வத்தை போய் இவன் சீர்திருத்தம் பண்ணுறான். இவன் சாப்பாடை மாற்றி அமைப்பதில் யாரும் தலையிட முடியாது, சாமியோட சாப்பாட்டை இவன் போய் மாற்ற முடியாது. சாமி என்ன சாப்பிடுமோ அதுதான் சாமிக்கு கொடுக்க முடியும், அங்கே என்ன மரபோ அதை தான் பேண முடியும். இப்போ ஒரு ஊரில் உலகத்தில் எல்லா ஆலயத்திலையும் வாழை இலையில் பிரசாதம் படைக்கணும்னு சம்பிரதாயம் இருக்கும், ஒரு ஊரில் தாமரை இலையில் தான் நம்ம கோயிலில் வைக்கணும் சார்னு சொல்லுவான், இல்லை அது இலை கிடைக்கல இதில் வைங்கன்னு மாற்ற முடியாது. புரச இலையில் தான் எங்கள் சாமிக்கு பிரசாதம் படைக்கணும்னு ஐதீகம் ஆதி காலத்திலேருந்து இருக்குன்னா நீ அதுக்கு கைகட்டி தான் நிற்கணும், அது இல்லைன்னா இதில் வையே இப்போ எங்கே போயிட போகுதுன்னு நீ சொல்லிட்டீன்னா உனக்கு பெரிய அடி விழும். என்ன மரபு உன் தெய்வத்துக்கோ அந்த மரபிலிருந்து நீ மாற முடியாது, உனக்கு அதிகாரி அவங்க, அதிகாரியிடம் போய் நீ அதிகாரம் ஒரு நாளும் செலுத்த முடியாது. நான் சொல்கிறத கேளு, நீ சாமியை பார்த்து சொல்ல முடியாது, சாமி தான் உன்னை பார்த்து சொல்லலாம். இன்றைக்கு நவநாகரிகம் அடைந்திருக்கிற பல ஜனங்கள், இல்லை நம்ம இப்போ அதெல்லாம் பண்ணுறது இல்லைங்க, அது வந்து ஒரு பாவச் செயலுங்கிறதுனால உண்மைதான், பிற உயிரை கொள்தல் பாவம் கரெக்டு,
ஆனால் உன் தெய்வம் உனக்கு விதிக்கப்பட்டிருக்கிற உனக்கான குலதெய்வம் தன்னுடைய மரபில் அது இருக்குன்னா நீ கையை கட்டிட்டு செஞ்சு தான் ஆகணும், அதற்கு உடன்பட்டு தான் ஆகணும். நான் மாறிட்டேன் நீ மாறுன்னு சாமியை சொல்ல முடியாது, சாமி தான் உன்னை சொல்லலாம். சரிங்க, அப்படி அவர் வந்து மாறிட்டார். அப்படி மாறியவர்களுடைய வாழ்க்கையை ஆய்வு செய்ததும் ஏராள துன்ப துயர சம்பவங்களை அனுதினமும் அடியேன் காதுகளில் வந்து செலுத்தி கொண்டிருக்கிற ஜனங்களிடம் உரையாடிய பொழுதும் ஒரு பெரும் உண்மையை கண்டு உணர முடிந்தது. இன்றைக்கு இதை நான் உறக்க குரலில் உங்களிடம் நான் பேசுவதற்கு முன் வந்ததே காரணம், இதனால் பல சங்கடங்கள் விமர்சனங்கள் ஆற்றாமை தூற்றாமை எல்லாம் என்னை நோக்கி வரும். ஆனாலும் இந்த உண்மையை நாம் உறக்க பேச வேண்டும். இந்த சாமி என்ன சொல்லுது, டே நீ நேத்தி வந்தவன்டா, நான் உங்கள் அப்பனை பார்த்தேன், தாத்தாவை பார்த்தேன், பாட்டனை பார்த்தேன், பூட்டனை பார்த்தேன், 800 தலைமுறையை நான் உனக்கு முன்னாடி பார்த்தவன்டா, நீ நேத்தி வந்த பைய, எனக்கு நீ புத்தி சொல்றியாடா, எனக்கு பழி பூஜை கிடையாது, பூசணிக்காவை வெட்டுற அதுதான் ஆடு என்ன கோழி என்ன எடுக்கணும்னு நீ கேள்றியாடா, நான் எடுத்துக்கிறேன்டா பழின்னு அவன் குடும்பத்தில் புத்திர சோகத்தை கொடுக்குது. அவன் குடும்பத்தில் புத்திர பாக்கியத்தை பறிக்கிறது. எனக்கு பசியார என் உணவில் கை வைத்த உனக்கு முடித்து வைக்கிற கணக்க, இனி உனக்கு பேர் சொல்ல பிள்ளை இருக்காது கண்ணா அப்படின்னு முடிக்குது. உன வீட்டில் ஒரு பாக்கியம் ஒரு பிறப்பு வரணும்னா நீ வந்து இஷ்ட தெய்வமாக இந்த பிரபஞ்சத்தை நிர்வாகம் பண்ணுகிற என் சிவனுக்கே கட்டுப்படுவேன்னு ஒத்த காலில் நின்னாலும் லோக்கல் ஆபீசர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். இல்லைங்க அவர் மேலே அப்ஜெக்ஷன் இருக்கு அப்படின்னா நாட் கிராண்டட், அப்போ சாங்ஷன் பண்ண முடியாது. கலெக்டரே சொல்கிறாரு, ஆனால் பிஏஓ சொல்கிறாரு இல்லை சார் அவர் வந்து இது மாதிரி வாய்தா கட்டலை, வரி கட்டலை, அது கட்டலை, இது கட்டலை, 2-3 மோசடி இருக்குது சார், அப்போ அந்த ஃபைலை நிறுத்தி வை. நீ யாருக்கு வேண்டியவனாக இருந்தாலும் விஏஓ ஆர்ஐ டிப்டி தாசில்தார் தாசில்தார்லாம் கரெக்டாக கையெழுத்து போட்டானா பார்த்துட்டு தான் கலெக்டர் கையெழுத்து போடுவார். இந்த நடைமுறைகள் எல்லா நிர்வாகத்துக்கும் உட்பட்டது தான், இதான் நடைமுறையே. நீ கீழ்நிலையில் ஒருவனை பகைத்து கொண்டு முறைத்து கொண்டு மேல்நிலையில் போய் தட்டி பறிச்சிட்டின்னா அது உன் கைக்கு வந்து சேராது, அவை குறையாயிலில் மடிந்து விடும், இடைக்கால இடைக்காலத்தில் எடுத்து கொள்ளப்படும். கேட்டதுக்காக கொடுத்த வச்சு பராமரிக்கிற பாக்கி அவன்கிட்ட இல்லை, அங்கே லோக்கலில் பிரச்சனை, அதனால் திரும்ப ரீகால் பண்ண வேண்டியதாயிட்டு அப்படின்னு சொல்லுவான். இன்றைக்கு பல இடங்களில் புத்திர சோகத்தை கொண்டாந்து சொல்றாங்க. எங்க நீங்க வந்து உங்க குலதெய்வம் என்ன, அது அங்க ரொம்ப நாங்க இப்பதான் அதெல்லாம் பார்க்கிறோம் தேடுறோம் வர்றோம். அடிபட்ட பிறகு உங்க கோயிலில் பழி பூஜை உண்டா இல்லை இருக்குன்னு சொல்றாங்க, நாங்க பண்றது இல்லை. இந்த சம்பிரதாயத்தை ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் போய் நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், அந்த அம்மா வந்து ஒரு பெரிய தியான பயிற்சி வகுப்பில் பெரிய வாத்தியார் அவங்க, இல்லை நான் வந்து அவர் பெரியவர்கிட்ட தீட்சை பெற்றவன், நான் போய் எப்படி என் குலதெய்வத்துக்கு வந்து இந்த ஆடு கோழியெல்லாம் பலியிட முடியும், அதெல்லாம் சும்மா கண்ட்ரி பழைய காலத்து விஷயம், அதெல்லாம் நம்ம வந்து சக்கரை பொங்கல் வடை அப்புறம் தேவைப்பட்டால் எலுமிச்சம்பழம் தேங்காய் உடைச்சா போதும், அதுதான் எங்கள் குரு சொல்லியிருக்கிறாருன்னு அந்த அம்மா சொன்னாங்க. இல்லைங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் 1000 படிச்சிருக்கலாம், ஆனால் உங்களுக்கு வந்து பெத்த தாய் மாதிரி உங்கள் குலதெய்வம், அவங்க அம்மாவும் படிக்கணும்னு கட்டாயம் கிடையாது, நீங்கள் படிச்சிருக்கலாம், அம்மா கிராமத்தான்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு புரியும், நீங்கள் போய் சம்பிரதாயங்களை மாற்றாதீங்கன்னு
இல்லை 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 அதெல்லாம் அது அது வேணாங்க அப்படின்னாங்க. அந்த ஓராண்டுக்குள்ளேயே அவங்களுடைய வம்சத்தில் ஒரே ஒரு பேரை ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டினார். அந்த அம்மா அரண்டு போயிட்டாங்க. உடனடியாக எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. இல்லை நீங்கள் அன்னைக்கு கொஞ்சம் ஜாடமாடியாக சொன்னீங்க, நான் கொஞ்சம் சரியாக புரிஞ்சிக்கல, இப்போ ரொம்ப நல்லா புரியுது, என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அங்கே என்ன சம்பிரதாயமோ பண்ணிவிடுங்க என்ன. இல்லை எங்கள் கோயிலுக்கு வந்து பன்றி தான் பழி கொடுக்கணும்னு சம்பிரதாயமா, அதை ஏற்பாடு பண்ணிட்டோம் நாங்கள். இந்த சம்பிரதாயங்கள் என்னவோ அதை ஒரு குலதெய்வ மரபில் தோன்றியிருக்கிறவன் வாழ்நாளில் அவன் பிறந்த பிறகு அவன் வாழ்நாளில் அவன் பெயரில் ஒரு முறை அந்த பழி பூஜைகள் வழங்கப்பட வேண்டும், வழங்கப்பட்டிருக்க வேண்டும். நீ வருடந்தோறும் கொடுக்கணும்னு நான் நிர்பந்தம் பண்ணலை. ஆனால் உன் கையால் அந்த பூமியில் அவதரித்த நீ உன்னுடைய ஆலயத்தினுடைய பழி படையல் பூஜை என்னவோ அதை சரியாக கொடுத்து விடு. நீ என்ன சொல்லலாம், நான் ரொம்ப நாகரிகம் அடைந்துட்டேன், ஞானம் பெற்றுவிட்டேன், பழி பூஜைகளுக்கு எதிரானவன், இது பாவம் என்று நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நீ நினச்சின்னா உன் சாமிகிட்ட போய் நீ முறையிடணும். அடுத்த வாட்டி என்னை வந்து சைவ குடும்பத்தில் பிறக்க வச்சு திருப்பதி வெங்கடாஜலபதியை குலதெய்வமாக எனக்கு அதிகாரியாக நியமிச்சு விடணும், இது எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லைன்னு அவர்கிட்டே கேட்டு சட்டு புட்டுன்னு ஆயுஷை முடிச்சுக்கிட்டு அடுத்த ஜென்மாவில் நீ சைவமாக மாறிக்கொள்ளலாம். இவ்வளவு நுணுக்கம் இதில் இருக்கிறது. அதனால் அடியன் இதை சற்று அதற்றி கடிந்து சொல்ல வேண்டியிருக்கிறது. இதில் வந்து விளையாட்டு வேண்டாம். உங்கள் குலதெய்வத்தினுடைய மரபை நீங்கள் மாற்ற முயற்சிக்காதீர்கள். அங்கே போன சர்வமும் கட்டுண்டு கையை கட்டிக்கிட்டு அங்கே என்ன சம்பிரதாயமோ அதை நீங்கள் செய்யணும். நான் பெரிய ஆஃபீஸருங்க, மந்திரிங்க, நான் யார், என்ன எனக்கு, நான் வச்சது தான் ஊருக்கே சட்டம்னு நீ சொல்லலாம். ஆனால் உன் கோயிலில் அதை நீ சொல்ல முடியாது. உனக்கு விதிக்கப்பட்ட குலதெய்வத்திடம் நீ கைகட்டி வாய்ப்பொத்தி நிற்க வேண்டும். அந்த மரபு என்னவோ உன் குல விளக்கப்படி உனக்கு காலங்காலமாக என்ன மரபு அங்கு பேணப்பட்டிருக்கிறதோ அதில் பிறழாமல் நீ நடந்து கொள்ள வேண்டும். குலதெய்வத்தினுடைய கோபதாபங்களுக்கு ஆட்பட்டு விட்டால் துன்பதுயரங்களுக்கு அளவில்லாமல் இருக்கும். அதிலிருந்து மீண்டு வருவதற்கு வழி தெரியாமல் நிற்க வேண்டியிருக்கும். அதனால் இந்த நடைமுறையை சரியாக உங்களுக்கு அசைவ உணவு ஏற்புடையதாக இல்லைன்னா பூசை நடக்கட்டும். அது பிற ஏழை மானுடர்களுடைய பசியார பயன்படட்டும், அது உனக்கு புண்ணியமாயிடும். இல்லை உங்கள் பூசாரி உங்கள் குடும்பத்திலையும் அதை பிரசாதமாக ஏற்கணும்னு சம்பிரதாயம்னா நீ ஏற்றுதான் ஆகணும். அதிலிருந்து நீ மீள முடியாது. ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை அடியேன் சொல்ல விரும்புகிறேன். இந்த குலதெய்வ மரபு வழிபாட்டிலேயே கூட அசைவந்தான் இல்லை, சில சுவாமிகளுக்கு வந்து சுருட்டு வைக்கணும், மது வைக்கணும் அப்படின்னு சம்பிரதாயம் இருக்குங்க. நீ வச்சு தான் ஆகணும். அந்த சுருட்டை நீ புகைக்க வேண்டாம், அதை வந்து எரி அங்கே பற்ற வச்சு வச்சுருவாங்க பத்தி கட்டு மாதிரி. அந்த மதுவை அந்த தெய்வ பீடத்தின் பாதத்தில் திறந்து ஊற்றி விடுவார்கள். சில நேரங்களில் பூசாரி எடுத்து தனியாக வச்சுக்கலாம், அது அவனுடைய உரிமை. ஏன்னா அவன் சாமிக்கு கூடவே இருக்கிறதுனால அது அது அவன் சம்மந்தப்பட்டது. அந்த இடத்த நம்ம எட்டி பார்க்க முடியாது. அதுதான் அந்த கோயிலுக்கு படையல் பொருட்களில் ஒன்றுன்னா நீ வந்து மாற்றி அமைக்க முடியாது. அதெல்லாம் வேணாம் சார், சுருட்டெல்லாம் வேணாம் விடுங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அங்கே என்னவோ அதுதான். நம்மளுடைய தேசத்தில் பிராமண ஆச்சாரியார்கள் குலகுருக்களாக தங்களை வாத்தியார் நிலையில் மேலோங்கி உயர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தங்களை தயார்படுத்தி வருகிறார்கள் அல்லவா. அப்படி வந்து ஒரு நிலை அடையும் போது தான் அவங்க தீட்சிதர்னு பேருக்கு பின்னால் போட்டுக்க முடியும். சும்மா வெறும் சுப்பிரமணியன் போடாதீங்க சார், நாளையிலேருந்து பத்திரிக்கையில் நம்மளுக்கும் வயசாகிட்டு தீட்சிதர்னு சேர்த்துங்கன்னு சும்மாச்சிங்க சேர்த்துக்க முடியாது.
அதுக்கென்று பூஜை புனஸ்காரங்கள் தவம் இருக்கிறது, மந்திர உச்சாடனங்கள் இருக்கு, பன்னெடுங்காலமாக அந்த அனுபவம் இருக்கணும், பயிற்சி இருக்கணும். அவர் தான் படிப்படியாக வருவார். அப்படி வருகிற போது அவர் சோம யாகம்னு ஒரு யாகம் நடத்தணும். அதன் பிறகு ஒரு டிகிரி முடிச்சிட்டார், சூப்பர் டிகிரி முடிக்கணும், இதுக்கு மேலே படிப்பே இல்லைன்னு சொல்கிற ஒரு படிப்பு தான் வாஜ்பேய யாகம்னு பேர். அதை முடிச்சிட்டார்னா எல்லாம் கற்றறிந்தவர், பெரும் பண்டிதர்னு பொருள் அந்த சாஸ்திரத்தில். அப்படிப்பட்ட யாக சம்பிரதாயங்களில் இவர் பிறப்பால் பிராமணர். இந்த தலைமுறையில், இந்த காலங்களில், ஆதி காலம் விட்டுருங்க, இன்றைய காலங்களில் பிராமண குலத்தார் பரிசுத்த சைவம், அசைவம் கிடையாது. ஆனால் இந்த தீட்சிதர் நிலையை பெற்று உயர்ந்து வரக்கூடிய நிலையில் வரக்கூடிய ஒரு பூஜை புனஸ்காரங்கள் இருக்கிறதல்லவா, அந்த பூஜைகளில் சில நுணுக்க சடங்கு சம்பிரதாயங்களில் அவங்கள் ஒரு முறை மாமிசம் ஒரு மருந்தளவுக்கு புசிக்க வேண்டுங்கிறது அந்த பூஜையினுடைய விதி. இதெல்லாம் ஒரு ரகசியமான விஷயம். இதை ஏன் உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன்னா, ஆன்மீகத்தினுடைய ஒரு படிநிலைகளில் மேலோங்கி வந்து கொண்டிருக்கிற ஒரு வாத்தியார் ஸ்தானத்தில் தான் ஒரு நிலையை, வல்லமையை சித்தி பெறக்கூடிய இடத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு அதில் ஒன்று இந்த மாமிசம் புசித்தல். அது செஞ்சாதான் அந்த சடங்கு பூர்த்தி ஆகுதுன்னு அந்த சட்டம் இருக்குது. இன்றளவும் அவ்வாறான சம்பிரதாயங்கள் நடைமுறையில் இருக்கிறது, ஆனால் அதை ரொம்ப வெளிச்சமாக பண்ணிக்கிறது இல்லை. அது ஒரு ரகசியமான விஷயந்தான். அதனால் வந்து நாம ஒரு தத்துவ சம்பிரதாயம், தத்துவார்த்தமான சண்டையில் நீ சைவம் ஒஸ்தி அசைவம் ஒஸ்தி அப்படிங்கிற விஷயங்களில் நாம் போட்டுக்கலாம ஒழிய சாமிகிட்ட போய் அதை காட்ட முடியாது. சில ரகசிய பூஜா முறைகளிலும் அந்த நடைமுறை நேர்த்தி இருக்கிறதுன்னு ஏன் சொல்லியிருக்கிறேன்னா, இதெல்லாம் ஆதிகாலம் தொட்டு கட்டமைக்கப்பட்ட தாந்திரிக விஷயங்களில் இதெல்லாம் இருந்தால் தான் இது பூர்த்தியாகும்னு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. இது எந்த காலகட்டத்திலையும் மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய நிலை கிடையாது. நீனா மாற்றிக்கிட்டீங்கன்னா நீனா அதுக்கு பதில், அதுக்கான பலாபலனை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். இது முறைப்பா, இதை நீங்கள் செய்யணும், இல்லை நான் என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு நீ சொல்கிறீன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்புதாரி இல்லைன்னு அவங்க அன்னைக்கே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கு வாழுகிற வளரும் இளம் தலைமுறையினர், நம்மெல்லாம் ரொம்ப நாகரிகம் அடைந்துட்டோம், அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டோம், அப்படி இப்படின்னு நீங்களாம் உங்களை கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபீஸை பிடுங்கி விட்டுருவாங்க. ஜாக்கிரதை. இதை நான் மிகுந்த அக்கறையோடு பகிர்ந்து கொள்கிறேன். நுணுக்கமான இந்த ஒரு சூட்சமத்தை, ஒரு ரகசியத்தை சமூகத்தார் கவனமறியாது செய்து வருகிற தவறை அடியேன் அக்கறையோடு சுட்டி காட்ட முன்வந்ததற்கு காரணம், அனுதினமும் என் காதுகளில் விழுகிற செய்திகளுக்கு நாம் வந்து இதை சமூகத்தாரிடம் சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகிவிட்டேன். இந்த செய்திகளில் உங்களுக்கு ஏற்போ உடன்பாடோ இல்லாமல் இருக்கலாம், அது குறித்து அடியேன் கவலை கொள்ள முடியாது. இந்த கருத்துக்களை நீங்கள் ஏற்கலாம் மறுக்கலாம் விட்டு விலகலாம், அதிலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சொல்வது என் கடமை, சொல்லிவிட்ட நிறைவு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை நான் சொல்லாமல் இருந்து ஏதோ ஒரு இடத்தில் இந்த துயரங்கள் ஏற்பட்ட பிறகு இதை நான் சுட்டி காட்டுகிற போது இதை நீங்கள் அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே, நாங்கள் திருத்தியிருப்போமே, நீங்கள் இப்படி விட்டுட்டீங்களேன்னு கேட்டால் என் குற்றமாக நான் கருத வேண்டி வந்துவிடும். அதனால் இனியும் காலந்தாழ்த்தக்கூடாது என்று தான் இதை நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த பூமியில் மெய்ஞான தேடல், இருநிலை தேடல்னு பலவாறு ஜனங்க பல விதமாக பயணிக்கிறாங்க. எப்படி பயணித்தாலும் அவங்க மாறிக்கலாம், அடிப்படை ஒரு நாளும் மாறாது.
அந்த அடிப்படையை விட்டு விலகி நின்று எதையும் தேடி கண்டெடுக்கவும் முடியாது. இதெல்லாம் காலம் நமக்கு மெல்ல மெல்ல உணர்த்தி கொண்டே வரும். நன்றி.